வெல்கம் டு ரோனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இதில் நம்ம மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம், புதினா, இஞ்சி சேர்த்து செய்ய போகிறோம். இதை ட்ரை பண்ணி பார்த்தப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மாதுளம்பழத்தை தோல் உரித்து இந்த மாதிரி சீட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட பாதி லெமன், இனிப்புக்கு தேவையான அளவு சுகர், கொஞ்சம் புதினா இலைகள். இதோட இனிப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்க போகிறோம். ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுக்கு கூட ஜூஸுக்கு தேவையான தண்ணியும் ஐஸ் க்யூப்ஸும் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் இந்த ஹெல்த்தியான ட்ரிங்குக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாதுளம்பழங்களை சேர்த்துக்கலாம். இங்கே மாதுளம்பழங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புதினா இலைகளும் இஞ்சியும் சீனியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஜூஸுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜூஸு மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். கடைசியாக நம்ம இதில் பாதி லெமனை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு அதோட ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸையும் சேர்த்துடலாம். இந்த ஹெல்த்தியான ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் நம்ம சேனல் வளர்ச்சிக்காக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஸ்டே ஹெல்த்தி.